என்ன எப்போ பார்த்தாலும் என்னை வீட்டுக்கு வா வீட்டுக்கு வாங்குறேன், உன்னை கல்யாணம் பண்ணிட்டா உன்னோடவே இருக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா இவளுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஸோ இவளுடைய இவனோட ஃப்ரெண்ட்ஸுன்னு சில பேருடைய நம்பர்ஸு வீட்டில் இருக்கும். நாலஞ்சு பேர்கிட்ட தொடர்பு வச்சு பேசின பிறகு தான், உனக்கு ஏதாவது குறை வச்சுனா, சாப்பாட்டு கொடுக்கலையா, வீடு எடுத்து கொடுக்கலையா, உனக்கு என்ன வேணாலும், உனக்கு ஒரு காரம் வாங்கி தரேன், நீ எங்கே வேணாலும் போ, உனக்கு விருப்பமானா நீ யாரை வேணாலும் நீ இங்கே வச்சுக்கோ, லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுங்கிற மாதிரி நாங்கள் வந்து ஒரு பெர்மனன்ட் அலுமினியம் ஒன்று போட்டு எங்களுக்கு வந்து 75 லட்சம் ரூபாய் அவன் வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும். நான் பொதுவாகவே எல்லாருக்கும் என்ன தெரியுமா சொல்லுவேன், இந்த வெளிநாட்டில் மாப்பிள்ளை பார்க்குறோம், என் பொண்ணு போய் அமெரிக்காவில் இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவில் இருக்கட்டும், இன்னொரு இடம் அப்படின்னு தயவு செய்து யாரும் கல்யாணம் பண்ணாதீங்க. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம், நான் விஜய் அரிகரசுதன். இன்னைக்கு வழக்கு எண்ணில் அடுத்த வழக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்த வழக்குகள்லாம் பலருக்கும் தீர்வாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருந்த டவுட்ஸ் எல்லாம் இப்போ கிளியர் பண்ணி, ஓகே நம்ம இப்படியும் வந்து வழக்கு அணுகலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். அடுத்த வழக்கை சாந்தகுமாரி மேடம்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம், என்ன மாதிரியான ஒரு வழக்காக இருக்க போகுது அப்படிங்கிறத. வணக்கம் மேடம். வணக்கம். உங்களுக்காக நேயர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு எபிசோடும் எப்போ வருவீங்க, என்ன மாதிரியான ஒரு வழக்கை பற்றி பேச போகிறீங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஆடியன்ஸ் மத்தியில் வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற விதமாக என்ன வழக்கு எடுத்து பேச போகிறீங்க? இன்றைக்கி வந்து ராதாங்கிற பெண்ணு, அவள் வந்து இந்தியாவில் இருந்து லண்டன் போன பிறகு அவள் பட்ட துயரங்கள் பற்றி நான் இன்றைக்கி பேச போகிறேன். ராதா வந்து ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே அவள் கண்ணில் அப்படி ஒரு தண்ணீர் கொட்டுது. சே, 6 மாதத்துக்கு முன்னாடி இங்கேருந்து போனோமே, எவ்வளவு சந்தோஷமாக நம்ம போனோம் நம்ம கணவரோட, இன்றைக்கு தன்னந்தனியால் நம்ம வந்து நிற்கிறோமே அப்படின்னு நினைக்கிற அந்த விஷயத்திலிருந்து தான் இந்த நம்ம இன்றைய எபிசோடே நம்ம போக போகுது. என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ராதா நல்லா படித்த பெண். அவள் படிப்பு முடிக்கிற போது அடுத்தாப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க அம்மா நினச்சாங்க, கேட்டாங்க. அவள் சொன்னால், நான் லண்டன் போய் படிக்கணும், அடுத்து மேற்படிப்புங்கிறது அங்கே படிக்கணும், அந்த கிங்ஸ் ஹாஸ்பிட்டலில் போய் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் கொஞ்ச நாள். இதெல்லாம் அவளுடைய கனவாக இருந்தது. அப்போது அதுக்காகவே வரன் தேடிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ லண்டன்லேருந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு பையன் வந்து கிடைச்சார், ரகுன்னு பேர் அந்த பையனுக்கு. அந்த அப்புறம் அங்கே விசாரிக்கிறாங்க, இந்த பையன் அந்த கம்பெனியில் தான் வேலை செய்கிறானா என்ன எதுனெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்ச பிறகு பரவாயில்லன்னு தோணுது, பையனும் பார்க்க நல்லா இருந்தான், கை நிறைய சம்பாதிக்கிறான். அவங்க குடும்பம் ஏறத்தாழ ஒரு 20 வருஷமாகவே வந்து லண்டனில் தங்கி இருந்த குடும்பம். ஸோ இந்த பொண்ணு புதுசாக படிக்க போனால் கூட தெரியாத இடத்துல ஒரு ஹாஸ்டலில் இருக்கணும், பாதுகாப்புங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கும். இப்போ பரவாயில்ல, அதனால் இவ கூட சொன்னா, நான் போய் படிச்சுட்டு வரேன், அப்புறம் வேணால் அதே மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு. வேண்டாம் வேண்டாம், உன்னை நான் தனியாக அனுப்ப மாட்டேன், அதனால் நீ கல்யாணம் பண்ணிவிட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களும் வந்தாங்க. எல்லாம் வந்து நம்ம ஊரில் தான் ஜாதி ஜனம் எல்லாமே இருக்கு, அதனால் சாதிய முறைப்படி என்னெல்லாம் பண்ணமோ கல்யாணம் பண்ணி ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் போகிறாங்க. போய் 1 வாரம் வரைக்கும் ஒன்றும் பெரிய பிரச்சனையும் இல்லை. அந்த வீடு வந்து நல்ல பெரிய வீடு, மாமனார் மாமியார் இருக்காங்க, நல்ல வசதியான குடும்பம், அதனால் என்ன கேட்டாலும் கிடைக்கும், ஆளுகள்லாம் இருந்தாங்க. ஸோ எல்லாம் இருக்குது. ஆனால் 1 வாரத்துக்கு அப்புறம் கவனித்தா அவன் வீடே தங்க மாட்டேங்கிறான். யார்? அந்த மாப்பிள்ளை. அப்புறம் சாயங்காலமாக நான் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரேன், இதுக்கு கல்யாணத்துக்கெல்லாம் வந்துட்டு போனதில் மிஸ் ஆகிடுச்சு, அதனால் நான் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரேன்னு போகிறான். ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு மீட்டிங் இருக்குது, ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குதுன்னு சொல்கிறான். லேட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஈவினிங்ஸில் போயிட்டு இருந்தேன், அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நைட் டைம் வரைக்கும் போகுது. இல்லை இல்லை, இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு பார்ட்டி கொடுக்குறாங்க, நான் அதுக்காக போனேன் அப்படின்னு. அப்போது நான் உங்கள் ஒய்ஃப் தானே, கல்யாணம் ஆகிட்டு வந்திருக்கேன், அப்போ உங்கள் பார்ட்டிக்கு என்னையும் அல்லவா கூப்பிட்ருக்கணும், நானும் வரேனேன்னு. நோனோனோ, அது வந்து பேச்சுலர்ஸ் பார்ட்டி, நாங்கள் முன்னாடியே வச்சுருக்கணும், அது இப்போ தான் வச்சேன். சரி, இப்போ கல்யாணமானவங்க பார்ட்டின்னு வைங்க, நானும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறேன் அப்படின்னாங்க. ஆனால் அதுக்கு கூட்டிகிட்டு போகிறதில்ல. அப்புறம் ஒரு 9 மணி 10 மணின்னு வந்துட்டு இருந்த பையன் ராத்திரி 2 மணி ஆனாலும் வீட்டுக்கு வர்றதில்ல. அப்போ போய் அந்த பொண்ணு போய் அவங்க மாமியார்கிட்ட சொல்கிறா, ஏறத்தாழ நீங்கள் கவனிக்கிறீங்களான்னு தெரியல, இந்த மாதிரி உங்கள் பையன் போனார்னா ராத்திரி 2 மணிக்கு வராங்கன்னு. இங்கே பாருமா, இங்கே பசங்கள்லாம் கொஞ்சம் எப்படியும் அப்படியும் தான் இருப்பான், அவன் லண்டன்லேயே பிறந்து வளர்ந்தவன் இல்லையா, அவனுடைய லைஃப் ஸ்டைல் அப்படி தான் இருக்கும், நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கணும். இவளுக்கு என்ன புரியலைன்னா, லைஃப் ஸ்டைலை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு கணவன் வந்து வீட்டுக்கு விடிய காத்தால் தான் வருவாங்கன்னா அது என்ன வாழ்க்கை அது அப்படின்னு கேட்குறாங்க. இது இதுக்கப்புறம் கேட்க ஆரம்பித்து அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒரு சின்ன சண்டை வருது. என்ன எப்போ பார்த்தாலும் என்னை வீட்டுக்கு வா வீட்டுக்கு வாங்குறேன், உன்னை கல்யாணம் பண்ணிட்டால் உன்னோடவே இருக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா 2 நாள் கூட வராமல் இருக்கிறாங்க.
அவங்க அப்பா அம்மாட்ட கேட்டால் இது உன் பிரச்சனை, நீயாச்சும் உன் புருஷனாச்சும் நீங்கள் பார்த்துக்கணும், இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறதா இருந்தால் நீங்கள் தனி கொடுத்தனா போய்க்கோங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனே என்ன நினைக்கிறான், இங்கிருந்தால் தானே அம்மாவுக்கு இந்த விஷயம்லாம் சொல்கிறா, அதனால் தனியாக ஒரு வீடு எடுத்து வைப்போன்னு சொல்லி தனியாக ஒரு வீடு எடுத்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ரெண்டு பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கெட்டு போயிட்டான், ராத்திரியெல்லாம் வீட்டுக்கே வர்றதே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து ராத்திரியில் வீட்டுக்கு வராமல் இருந்தான், விடிய காத்தால் வந்து துணியை மாற்றிட்டு குளிச்சுட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு போவான். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ரெண்டு நாள் மூணு நாள் வரதே இல்லை. ஒரு தடவை ஒரு வாரம் வரைக்கும் அந்த பையன் வரவே இல்லை. இவளுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஸோ இவளுடைய இவனோட ஃப்ரெண்ட்ஸுன்னு சில பேருடைய நம்பர்ஸு வீட்டில் இருக்கும், அதை எடுத்து பார்த்து ஒவ்வொரு பையன்கிட்டையாக கேட்கலாம், என்ன ஒரு வாரம் ஆச்சு அவர் காணும், என்னாச்சு ஏதுன்னு ஒன்றுமே தெரில, அவங்க அம்மா வீட்டுக்கு போனாலே எனக்கு தெரிய கேட்டாலும் இல்லை எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. அதனால் யாருன்னா அப்போ ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட தொடர்பு வச்சு பேசின பிறகு தான் ஒருத்தர் சொன்னார், நீ ஏமா இப்படி கவலைப்படுற, அவன் பெனட் வீட்டில் தான் இருப்பான், நீ போய் பாரு அப்படின்னு. பெனட்டுன்னு பேர் அந்த போன். யார் அவங்கன்னா, அந்த அம்மாக்கையில் கல்யாணம் ஆகி மூணு குழந்தை இருக்கான், அவனோட தானே அவன் ரொம்ப நாளாக குடித்தனம் பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் தெரிய வருது இவன் ஏற்கனவே அந்த பொண்ணோடு தான் வாழ்க்கை நடத்துகிறான் அப்படின்னு. அப்புறமா அந்த இடத்துக்கே போகிறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசும்போது, என் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு, எனக்கு மூணு குழந்தை இருக்குது, உன் புருஷன் இங்கே வர்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு, நான் ஒன்றுமே பண்ண முடியாது, நீ வேணால் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோ, கொடுக்கறதுனா கொடுத்துக்கணும். இவ போலீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த பையன் விளப்பிட்டு அடித்து, நீ எப்படி இந்த வீட்டுக்கு வரலாம், உனக்கு முன்னாடியே அவள் தான் எனக்கு ஒய்ஃபாக இருந்திருக்கா இவ்வளோ காலமும், ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் ஹர், நீ போகிறதுனா நீ உங்கள் ஊருக்கு போய்க்கோ, ஆனால் நீ இந்த வாழ்க்கையை கெடுக்கணும்னா நான் ஒத்துக்க மாட்டேன், நீ எனக்கு ஒய்ஃப் கிடையாது. ஏன் அதை முதலையே சொல்ல வேண்டியது தானே, இந்த மாதிரி ஒரு பொண்ணோட நீ வாழ்கிற, அதனால் நான் வேண்டானா என்ன, நான் நிம்மதியாக ஊரில் இருந்திருப்பேன்ல, கண்டிப்பாக நான் வரணும்னா நான் எப்போ வேணாலும் நான் வந்து லண்டனில் படிச்சிருக்கலாமே அப்படின்னு அவன் கேட்டதுக்கு அவன் சொல்கிறான், எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு இந்திய மருமக தேவையாக இருந்தது, ஊருக்குள்ளற இந்தியாவிலேருந்து ஒரு பொண்ணு எடுத்து என் பையன் நல்லா தான் இருக்கணும்னு காட்டிக்கணும், அது அவங்களுக்கு பெருமை, அந்த குடும்பத்துக்குள்ளேயே பெருமையாக நினச்சாங்க, அதுக்காக என்னை கம்பல் பண்ணாங்க, நான் வந்தேன் கல்யாணம் பண்ணினேன், உனக்கு ஏதாவது குறை வச்சுனா, சாப்பாட்டு கொடுக்கலையா, வீடு எடுத்து கொடுக்கலையா, உனக்கு என்ன வேணாலும், உனக்கு ஒரு காரும் வாங்கித்தரேன், நீ எங்கே வேணாலும் போ, உனக்கு விருப்பமானா நீ யாரை வேணாலும் நீ இங்கே வச்சுக்கோ, அதை பற்றி எனக்கு அக்கறை கிடையாது, யூ பி ஹாப்பி ஐல் பி ஹாப்பி, லெட் அஸ் பி ஹாப்பி, ரெண்டு பேரும் வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அது கேட்ட உடனே அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு, இனி எதுவும் பண்ண முடியாது, போய் அப்பா அம்மா வீட்டில் இப்படி சொல்கிறான்னு போய் சொன்னாலும் அவங்க அன்னைக்கே சொல்லிட்டாங்க, இனி இந்த வீட்டுக்கு வராதிங்க, அது உங்கள் பிரச்சனை என்ன, அங்கேயும் போய் சொல்ல முடியாது. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணுறான், ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ்க்கும் இது அதிர்ச்சி தான், யார் தான் நினச்சிருப்பாங்க நம்ம பொண்ணு நல்லா சந்தோஷமாக இருக்க போகிறா அப்படின்னு நினச்சவங்களுக்கு அது பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி, நீ கவலைப்படாத, நான் டிக்கெட்டெல்லாம் நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன், நீ உடனடியாக கிளம்பி வா அப்படின்னு அவங்க சொல்லவும், இவன் வரவே இல்லை. அதுக்கப்புறமா இந்த சம்பவம் நடந்த பிறகு திரும்ப இவளை வந்து பார்க்கக்கூட இல்லை. ஆனால் இவங்க அப்பா அம்மா வந்து ஒரு வாரத்துக்குள்ளே டிக்கெட்டு மற்றதெல்லாம் ரெடி பண்ணி அனுப்பவும் அதை வச்சு இந்தியாவுக்கு வர, அந்த ஓப்பனிங் சீன் தான் நான் உங்களுக்கு சொன்னது. வந்த உடனே இந்தியா சந்தோஷமா இருக்கேன், அதாவது எப்படி சந்தோஷமா போனா எப்படி ஒரு துக்ககரமான நிலைமையில தனியா வந்து நிக்கிறமேனு அவளுக்கு ஒரு அழுகை. அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா அம்மாவும் அவளும் வந்து என்னை சந்திச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் கவலைப்படாதீங்க, இது வந்து ஒரு கல்யாணமே நடத்திட்டு குடும்பமே நடத்திட்டு இதை மறைச்சு அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு, அதனால நீங்க கிரிமினல் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுங்கன்னு சொல்லிட்டு போலீஸில் கொண்டு போய் லா அண்ட் ஆர்டரில் அவங்கக்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். தட் வாஸ் ரெஃபர் டு ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போச்சு, விசாரணை நடந்தது. அந்த பையனுடைய ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு, தொடர்ச்சியான முயற்சிக்கு பிறகு அந்த பையனும் கிடைச்சான். ஆனால் நீங்கள் உங்களுக்கு என்ன முடியுமோ பார்த்துக்கோங்க, நான் வரமாட்டேன் என்கொயரிக்கே அப்படின்னு சொல்லிட்டான். எஃப்ஐஆரும் போட்டாங்க. அதுக்கப்புறமா இது மட்டுமே நமக்கு தீர்வாகாது. ஓகே, இந்த பொண்ணுக்கு இன்னொரு வாழ்க்கை வேணும்னாலே இந்த பொண்ணுக்கு ஒரு விவாகரத்துங்கிறது அவசியமாக இருந்தது. அதனால் விஷயத்தை மறைச்சு செஞ்சதுனால அவன் ஃப்ராட் கமிட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி, அவன் என்னை ஏமாற்றிட்டான் அப்படிங்கிற பிரிவின் கீழே அவளுக்காக நாங்கள் விவாகரத்து வழக்கு தாக்கல் செஞ்சோம். இப்போ இந்த பொண்ணு வந்து சட்டப்படியான ஒய்ஃப் அவருக்கு, கண்டிப்பாக இந்திய சட்டத்தின்படி அவர் சட்டப்படியான ஒய்ஃப், லீகலி வெட்டட் ஒய்ஃபு, இவளுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதனால் மாசமானா 50,000 மெயின்டெனன்ஸ் கேட்டும் நாங்கள் அதில் கேஸை போட்டோம். கேஸை போட்டதுக்கப்புறம் நோட்டீஸ் போச்சு. நோட்டீஸில் அங்கிருந்தே வந்து ஒரு எதிர்வாதத்தை, அதாவது கவுண்டர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எதிர்வாதம் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி அங்கிருந்து போஸ்ட்டில் அனுப்பிட்டான். அதுலேயே ஐ வில் நாட் அட்டன் த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் அதை போட்டிருந்தான். அதுக்கு அடிப்படையில் அந்த சமயத்தில் நாங்கள் என்ன பண்ணினோம், இவன் வரப்போகிறது இல்லை,
ஆனால் இந்த பொண்ணுக்கு செலவு எவ்வளோ பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. லண்டனில் போய் வாழ போகிற பொண்ணு பொண்ணு அப்படின்னு எவ்வளோ சந்தோஷமாக பண்ணியிருப்பாங்க. அதனால் நாங்கள் ஒரு பர்மனெண்ட் அலிமனி கேட்டு அந்த பொண்ணு வேலைக்கு போகிறதில்ல. அதனால் ஜீவனாம்சம். அது போக வாழ்நாள் வாழ்க்கை பொருள் உதவின்னு சொல்லுவோம் அதை. லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுங்கிற மாதிரி நாங்கள் வந்து ஒரு பெர்மனெண்ட் அலிமினியம் ஒன்று போட்டு எங்களுக்கு வந்து 75 லட்சம் ரூபாய் அவன் வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் போட்டோம். அதுக்கும் அவன் வரல. எல்லாத்துலேயும் நோட்டீஸை வாங்கிட்டான், எதுக்கும் அவன் வரல. அதுக்கப்புறமா தோன்றா தரப்பினர் அவரை வச்சு, பெரும்பாலும் ஃபாரின்ல இருக்கிறவங்க வர்றதுக்கு பயந்துக்கிறாங்க, உள்ளே வந்தால் கிரிமினல் கேஸ் இருக்குது, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அதனால் வரமாட்டேங்கிறாங்க. அதனால் இந்த பெட்டிஷனை போட்டு நீதிபதி முன்னாடி வந்தது. அதில் அந்த பொண்ணுக்கு 50,000 ரூபாய் மாதம் மாதம் கொடுக்கணும்னு இடைக்காலமாக அது வந்துச்சு. அதுக்கப்புறம் பெர்மனெண்ட் அலிமனி பற்றின விஷயங்கள் குறித்து நாங்கள் பேச வேண்டியதாக இருந்தது. அப்படி பேசின போது அந்த பெண் அந்த ப்ரொஃபைல் கொடுப்பாங்க பாருங்கள், கல்யாணத்தின் போது பையன் எங்கே வேலை செய்கிறான், அவனுக்கு என்ன சம்பாத்தியம், அவனுக்கு என்ன சொத்து இருக்குது, எல்லா விபரமுமே அதில் இருக்கும். அப்போ நாங்கள் அதையெல்லாம் சப்மிட் பண்ணோம். அவன் வந்து எதிர்த்து நின்று இது இல்லை இது பொய் அது ரைட்டுன்னு சொல்லியிருக்கலாம். அவன் எப்படி சொல்லுவான், அவனே ஒரு பொய்யினுடைய மொத்த வடிவமாச்சு, அவன் எப்படி வர முடியும். அதனால் அவன் வரலை. அதுக்கப்புறம் விசாரிச்சுட்டு நாங்கள் கேட்ட மாதிரி 75 லட்சம் மெயின்டெயின் அது பெர்மனெண்ட் அலுமினியம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கும் நம்ம வந்து ஒரு ஏமாற்றப்பட்டவங்கிட்டிருந்து அவனுக்கு தண்டனை கொடுக்கறது எப்படி, அவன் இங்கே வந்திருந்தா நான் ஜெயிலில் பிடிச்சி போடலாம், இல்லைன்னா அவனை போட்டு கொண்டு வரதுக்கான அத்தனை செலவும் நான் தான் பண்ணி ஆகணும். ஆனால் இப்போ என்னென்னா அவன் கையில் இருக்கிற காசு வருதுனாலே அதுவே மிகப்பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு நிம்மதியாக இருந்தது. இப்போ கல்யாணம் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் ஒருத்தன் வந்து நான் பொதுவாகவே எல்லாருக்கும் என்ன தெரியுமா சொல்லுவேன், இந்த வெளிநாட்டில் மாப்பிள்ளை பார்க்குறோம், என் பொண்ணு போய் அமெரிக்காவில் இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவில் இருக்கட்டும், இன்னொரு இடம் அப்படின்னு தயவு செய்து யாரும் கல்யாணம் பண்ணாதீங்க. பெண்களே நிறைய பேர் படிக்கிறாங்க, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குது, அவங்களையும் ஃபாரின் போய் இருக்க முடியும். அதனால ஃபாரின் போகிறதுக்கு கல்யாணத்தை பயன்படுத்தாதீங்க. அதனால நீங்க ஏமாறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. எல்லா பசங்களும் தப்புன்னு சொல்ல மாட்டேன். இங்கிருந்து இந்தியாவிலேருந்து கல்யாணம் பண்ணிட்டு போன என்னோட ஜூனியர்ஸே அங்கே 2 பேர் இருக்காங்க. அது ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக தான் வாழ்க்கை நடத்துகிறாங்க. ஆனால் அதுவே தான் எல்லாருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். விசாரிக்காம தான் நம்ம கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கும். விசாரித்தாலும் கூட இனிஷியல் இதில் நமக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால் இந்த சூழ்நிலையில் பெரும்பாலும் அப்படி போய் பார்த்து கல்யாணம் பண்ணுறதை தவிர்த்துடணும் அப்படின்னு நான் பெற்றோருக்கு சொல்ல விரும்புறேன். இப்ப பெனட் அவங்க வந்து அங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா இவரோட நிலைமை என்னவா மேடம் இருந்தது? இல்ல பெனட் வந்து கொடுத்திருக்க முடியாது. பெனட் சொன்னாங்கல்ல, நீ போய் போலீஸ்ல வேணால கம்ப்ளைண்ட் கொடு, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கும் போது. ஏன்னா அங்கெல்லாம் கூடி வாழ்றதுங்கிறது சாதாரணமான விஷயம். இங்க லிவிங் டுகெதர் இப்பதான் வந்திருக்கு. அங்கெல்லாம் வந்து கல்யாணமே பண்ணாம 3 குழந்தைகளை அவன் பார்த்துட்டு அவனுக்கு அவளுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருந்திருக்கும், அதனால அவங்க இருந்திருப்பாங்க. அவன் அந்த வழக்கை போடணும், அதை நடத்தணும், அதுக்கு செலவழிக்கணும், எல்லாத்த விட பெட்டர். இந்த சனியன் தொலைஞ்சதுன்னு அவன் நிம்மதியாக இருந்திருப்பா. இவன் இந்த பொண்ணு என்ன நினச்சிருப்பா, ராதா அந்த சனியன் தொலைஞ்சதுன்னு நினச்சிருப்பான், அதாவது தன்னுடைய கணவர் அப்படி தான் இருந்திருக்கும். அதனால் அவங்களும் கேஸு போடலை. நம்ம போட்டு என்ன வேணுமோ அந்த பொண்ணுக்கு சேஃப்டி பண்ணணுமோ அது நம்மளால் பண்ண முடிஞ்சது. இது இந்த வழக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, எல்லா பெண்களுக்கும் வெளிநாட்டில் போய் வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை அமையணும். ஆனால் இது மாதிரி ஒரு சில பெண்களுக்கு ஒரு தீர்வாக இந்த வழக்கு குடும்பத்தாருக்கும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மேடம். ரொம்ப நன்றி. நன்றிப்பா. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.